கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 23:10 நான் போகும் வழியை அவர் அறிவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ராஜா தன் குடிமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆராய்ந்து அறியும்படி யாரும் அறியாத வேளையில் ஒரு முக்கிய பாதை ஒன்றில் ஒரு பெரிய கல்லை உருட்டி வைத்துவிட்டு ஒளிந்து கொண்டிருந்தார். அந்த கல் பாதையை அடைத்து கொண்டிருந்தது. சிலர் அதை பார்த்துவிட்டு அந்த கல்லை அந்த வழியில் வைத்தவனை திட்டிக்கொண்டே சென்றார்கள். சிலர் அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை என்று குறை சொன்னார்கள். சிலர் ராஜாவுக்கு வரி பணம் கொடுப்பது தண்டம் என்று கேலி செய்தார்கள். இதையெல்லாம் ராஜா மறைந்திருந்து கவனித்து கொண்டே இருந்தார். கடைசியில் ஒரு விவசாயி வந்தான். இந்த கல் இத்தனை பேருக்கு ஏன் தடைக்கல்லாகவும் இடையூறாகவும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே மிகவும் பாடுபட்டு அந்த கல்லை புரட்டி தள்ளினான். என்ன ஆச்சரியம், அந்த கல்லின் கீழே அரசன் வைத்திருந்த ஒரு பணமுடிப்பும் தங்க நாணயம் இருந்தன. இது கல்லை புரட்டி தள்ளுபவருக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. விவசாயின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தேவ பிள்ளைகளே, நமக்கு வரும் ஒவ்வொரு பாடுகளுக்கும் நம் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறார். நம் சிலுவையை நாம் புறக்கணித்தால் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். தடைகளை நீ எப்படி சகிக்கிறாய் என்று கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். யோபுவுக்கு பாடுகளை அனுமதித்தார் ஆண்டவர். ஆனாலும் யோபு எவ்வளவேனும் தேவனை நிந்திக்காமல் அவர் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், நான் போகும் பாதையை அவர் அறிவார் என்று. இன்றைக்கு நாமும் கூட பாடுகளின் வழியாக செல்லலாம். கலங்காதிருங்கள். கர்த்தர் நம்மை விடுவிப்பது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தையும் அள்ளி தருகிறவராய் இருக்கிறார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் போகும் பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாடுகளின் தடைக்கல்லை புரட்டி தள்ளும்படிக்கு பலனை தாரும். உம்முடைய பெரிதான இரக்கத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டு மகிழ்ச்சியாய் வாழும்படி கிருபை தந்து ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.